ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டிஸ்கவர் யுவர் ட்ரீம் ஹோம் அட் மருதம் குரூப், நியூ ப்ராஜெக்ட்ஸ் இன் கோயம்பேடு அண்ட் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாரியாத்தா கோயில்ல கூழு காய்ச்சி ஊத்துற இடத்துல நின்னு பாடுவேன். அங்கே போய் அவங்க முன்னாடி எல்லாம் நின்றுக்கிட்டுலாம் பாடிக்கிட்டான். அப்படி இப்போ சரக்கு போட்டுக்கிட்டே அதை பாட சொல்லுப்பா, ஏய் இதை பாட சொல்லுப்பாண்ணா, அதுக்கு அங்கே என்ன மரியாதை இருக்கு? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மற்ற நடிகர்களுக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, அந்த படத்தில் காதல் இருக்கு, காமெடி இருக்கு, எமோஷன் எல்லாமே கலந்துருக்கு. ஒரு கட்டத்தில் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிங்களா? அது காரணம் என்ன? திண்டுக்கல் சார், இதை நான் எடுக்கும் பொழுது அதுக்கு கதையின் ஹீரோவாக நடிக்கும் போது அதுக்கு ஹீரோயின் வந்து சிம்ரன். சிம்ரனை வேண்டானே வேணா சொல்லுவானா? அதுவும் என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் வந்து சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களே யாராவது? இப்போ அவங்கள போட்டால் படம் பெரிய கிளாமர் கிடைக்கும். ஒரு இது ஏன்னா எஸ் ஏ சூர்யா சார் முத மூணு ஹீரோவாக நடி, எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும். இப்போ தனுஷ் வந்து முத மூணு தேசிய விருது வாங்கினார், காதல் கொண்டேன் படத்தில் நல்லா நடிச்சிருந்தார். ஆனால் அவர் எங்கே நேஷனல் அவார்டு வாங்கினார்? எந்த படத்துக்கு வாங்கினார்? ஆடுகளத்துக்கு தான் வாங்கினார். ஆனால் அவங்க அண்ணன் பெரிய டைரக்டர் தானே, செல்வராகவன். எவ்வளோ பெரிய படங்கள் ஹிட் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அவர் படத்தில் கூட அவர் வாங்கலையே. வெற்றிமாறன் படத்தில் தானே அவருக்கு கிடைக்குது. காலேஜ் படித்த காலங்களில் இதே மெட்ராஸில் நானும் மொட்டை மாடியிலேருந்து பக்கத்து வீட்டில் சைட் அடிப்பேன். பொம்பளை பிள்ளை யாராவது ஒன்று நம்ம கரெக்ட் பண்ண முடியாதான்னு ட்ரை பண்ணுவேன். அப்போ நான் போகும்போது மட்டும் அந்த பிள்ளைங்க கா கா கான்னு கத்துவாங்க. அது காக்காலாம் கூப்பிட்றதில்லை, என்ன காக்கா கூட கம்பேர் பண்ணி சொல்கிறது தான். எனக்குலாம் 100 ஃபிகர் இருக்குது மச்சி அப்படின்னு ஒருட்டே என்னோடய ரியல் கேரக்டர். அந்த ஒரு ரெண்டுத்துக்கும் உள்ள மாட்டிங்களா? நம்ம காமெடி பண்ணலாமா, எமோஷன் பண்ணலாமா, மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு இப்போ சொல்கிறேன். நான் நாளைக்கு நான் அருவாள் எடுத்து 10 பேரில் 50 பேரை வெட்டினாலும் இந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க. நடிகர்களுக்கு மட்டும் எப்பவுமே அவங்களுடைய நிஜ கதாபாத்திரம் லைக் வெளியில் எப்படி பேசுகிறாங்களோ அது ஏதோ ஒரு வகையில் வந்து சினிமா கூட வந்து மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருணா சாரை ஓரளவுக்கு கொஞ்சம் காமெடியோட ஷேடோட திரும்ப ஒரு எமோஷனல் ஷேடோட பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது? மக்கள் நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க? நான் வந்து தம்பி 12 வயசில் மேடையில் ஏறினால், 12 வயசில் ஒரு கிராமத்தில் மேடையில் ஏறி என்னுடைய குரல், நான் பாட்டு பாடி இப்படி ஜனங்களை கூட நான் கனெக்ட் ஆனேன். நான் கச்சேரி மட்டுமே 1000 கச்சேரி பண்ணியிருப்பேன். நான் சாவிலையும் உட்காந்து பாடியிருக்கிறேன், அதே பெரிய ஸ்டார் ஹோட்டலையும் நான் பாடியிருக்கிறேன். எனக்கு எங்கே பாடுறேங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, யாருக்காக பாடுறோம். நான் இதே சென்னையில் ரொம்ப ஃபெமிலியராக சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் பெரிய கர்நாடக இசையை படித்தவனோ வெஸ்டர்ன் படித்த ஓரளவு எனக்கு தெரியும், அதுக்காக மியூசிக்கே தெரியாது நான் சொல்லலை. குரல் ரீதியாக நம்ம சின்ன வயசுலேருந்து இசையை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பாடுறவன் இல்லை, நம்ம கேள்வி ஞானத்தில் பாடின ஆள் தான். ஆனால் நான் என்ட்ரி ஆகும் பொழுது என்ன பண்ணேன்னா, என்னுடைய சொந்த பாடல் பாடி தான் நான் ஃபேமஸ் ஆனேன். நான் சினிமா பாட்டு எல்லோரும் மாதிரி நானும் சினிமா பாட்டு பாட்டி பாடிருந்தேன்னா நானும் 10 or 11 காணாமல் போயிருப்பேன். அதனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா மாதிரி நாடுகளில் அந்த கிளப்பில் பப்பில் எல்லாம் பாடுறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நான் வந்து ஒரு கோயிலில் மாரியாத்தா கோயிலில் கூழு காய்ச்சி ஊற்றுற இடத்துல நின்றுனா நின்று பாடுவேன். அங்கே போய் அவங்க முன்னாடிலாம் நின்றுக்கிட்டுலாம் பாடிக்கிட்டேன். அதே ஏன் எதனால அந்த டைமில் ஒரு பெரிய காசு அது எல்லாமே வந்து? பட் ஆனால் யாருக்காக பாடுறோம்? நான் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பேன் 10 பேர், அப்படி இப்போ சரக்கு போட்டுக்கிட்டே அதை பாட சொல்லுப்பா, ஏய் இதை பாட சொல்லுப்பாண்ணா, அதுக்கு அங்கே என்ன மரியாதை இருக்குது? காசு கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, மழை தூரிக்கிட்டு இருக்கும், தரையில் உட்காந்துருப்பான், சேரு அவன் பேண்ட்டு சட்டையோட தரையில் உட்காந்துருப்பான், யார் ரசிகர்? நம்ம யாருக்காக பாடுறோம்னு ஒன்று இருக்குல்ல. இந்த ஒரு சினிமா பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து திண்டுக்கல் சாரதியாக இருக்கட்டும், அம்பா சமரம், நீங்கள் ஹீரோவாக பண்ணீங்க. இப்போ அந்த படத்தில் காதல் இருக்குது, காமெடி இருக்குது, எமோஷன் எல்லாமே கலந்துருக்கு. ஒரு கட்டத்தில் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணீங்களா? அது காரணம் என்ன? ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மற்ற நடிகர்களுக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, எனக்கிட்ட வந்து எந்த ஒளிவு மறைவும் இருக்காது, ஒன்று. ரெண்டாவது வந்து திண்டுக்கல் சாரதி வந்து அந்த கதைக்கு எனக்கு சன் டிவியில் கொடுத்த ஹீரோயின் வந்து சிம்ரன். 2010 திண்டுக்கல் சாரதி நான் எடுக்கும் பொழுது அதுக்கு நான் கதையின் ஹீரோவாக நடிக்கும் போது அதுக்கு ஹீரோயின் வந்து சிம்ரன். சிம்ரனை வேண்டானே வேணா சொல்லுவானா? அதுவும் என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் வந்து சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களே யாராவது? இப்போ அவங்கள போட்டால் படம் பெரிய கிளாமர் கிடைக்கும். ஒரு இது ஏன்னா எஸ் ஏ சூர்யா சார் முத மூணு ஹீரோவாக நடிக்கும் போது நியூ படத்துக்கு சிம்ரன் மேடத்தை தானே போட்டாங்க புக்கிங். ஸோ அப்படி எனக்கு கம்பெனியிலேருந்து கொடுக்கும்போது கூட நான் என்ன சார், சாரி சார் அது சரியாக வராது, எனக்கு ரொம்ப ஆவரேஜாக இருக்கிற ஒரு பொண்ணு, என்னோட கொஞ்சம் கலராக நல்லா சகப்பாக அழகாக இருந்தாலே போதும் எனக்கு, அவளே ஓடி போயிடுவாங்கிறது என் பிரச்சனை. சிம்ரன்னா 100% ஓடிடுவாங்கன்னு எல்லாருக்கும் தோணும். அதனால் ஒரு கதையை ஒரு கேரக்டர் தான் நம்ம பார்த்து பார்க்கணும். அப்போது அது மாதிரியான கதைகள் எனக்கு வரலை.
அந்த மாதிரியான கதைகள் வரலை. ஒரு நடிகனுக்குங்க நான் சொல்கிறேங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் நடிகராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், இப்போ தனுஷ் வந்து முதன்முதல் தேசிய விருது வாங்கினார், காதல் கொண்டேன் படத்தில் நல்லா நடிச்சிருந்தார் இல்லை, எத்தனை படம் நடித்தார். ஆனால் அவர் எங்கே நேஷனல் அவார்டு வாங்கினார், எந்த படத்துக்கு வாங்கினார், ஆடு காலத்துக்கு தான் வாங்கினார். ஆனால் அவங்க அண்ணன் பெரிய டைரக்டர் தானே, செல்வராகவன் பெரிய டைரக்டர் தானே, அவர் எவ்வளோ பெரிய படங்கள் ஹிட் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் படத்தில் கூட அவர் வாங்கலையே, வெற்றிமாறன் படத்தில் தானே அவருக்கு கிடைக்குது. அந்த மாதிரி தான் வாய்ப்பு ஒரு நடிகனுக்கு கேரக்டர் கிடைக்கணும், அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணுற கிரியேட்டர் கிடைக்கணும், ரைட்டர்ஸ் கிடைக்கணும், அதை கரெக்டாக கன்வே பண்ணி எடுக்க தெரிஞ்ச ஃபிலிம் மேக்கர் கிடைக்கணும். இது எல்லாம் அமைஞ்சா தான் ஒரு நடிகன் பேர் கிடைக்கும். ஸோ நான் என்னுடைய எனக்கு இப்போ இந்த பேர் கிடைச்சிருக்குல்ல, நளினமூர்த்திக்கு உண்மையிலே பேர் கிடைக்குங்க, அது உண்மையிலே கிடைக்கும். ஆனால் இதோட இதுக்கான யார், இதுக்கான இதுக்கு முதலாளி யார், ஓனர் யாருன்னா இவர் தான் ஓனர். எப்பவுமே ஒரு காமெடி பண்ணுறவங்க ஹீரோவாக மாறும் போது எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க? இப்போ ஒரு சூரிய அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருந்தது, அவர் காமெடி பண்ண தான் நடிப்பார் எதிர்பார்த்தாலும் ஒரு பயங்கர சீரியஸாக பண்ணுறாரு. உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த இப்படி போகிறதா அப்படி போகிறதா சந்தேகம் இருந்திருக்கா? அவர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சந்தானம் வந்து ஒரு காமெடி ஆக்டராக இருந்தார், அவர் ஹீரோவாக பண்ணுறாரு, ஆனால் அவர் ஹீரோவாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா காமெடி படங்கள் பண்ணுறாரு. அவர் திரும்ப சீரியஸாக பண்ணால் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு குவஷன் மார்க்கோட தான் அவருக்கு இருக்குது. நீங்கள் அந்த ஒரு ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிங்களா, நம்ம காமெடி பண்ணலாமா எமோஷன் பண்ணலாமா மக்கள் ஏற்றுப்பாங்களான்ற ஒரு? அதெல்லாம் நான் என்றைக்குமே எனக்கு அந்த டவுட்டே கிடையாது. அதாவது காலேஜ் படித்த காலங்களில் இதே மெட்ராஸில் நானும் மொட்டை மாடியிலேருந்து பக்கத்து வீட்டில் சைட் அடிப்பேன், பொம்பளை பிள்ளை யாராவது ஒன்று நம்ம கரெக்ட் பண்ண முடியாதான்னு ட்ரை பண்ணுவேன். அப்போ நான் போகும்போது மட்டும் அந்த பிள்ளைங்க கா கா கானு கத்துவாங்க, அது காக்காலாம் கூப்பிட்றதில்ல, என்ன காக்கா கூட கம்பேர் பண்ணி சொல்கிறது தான். ஏன்னா நான் கருப்பாக இருக்கணும், நான் கருப்பாக இருக்கிறதையே நான் என்றைக்குமே நான் வந்து பெருமையாக தான் நினச்சிருக்கேனே தவிர, நான் அதை வந்து ஒரு என்னுடைய மைனஸாக குறையால நான் நினச்சதே கிடையாது. நான் அந்தளவு, நீங்கள் ஒரு படம், ஏதோ ஒரு படம், என்ன படம் அது, கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொன்னோம், எனக்குலாம் 100 ஃபிகர் இருக்குது மச்சி அப்படின்னு ஒரு கிட்டே, அது என்னுடைய ரியல், என்னுடைய ரியல் கேரக்டர், அது என்னுடைய ரியல் கேரக்டர். அதனால் நான் இப்போ சொல்கிறேன், நான் நாளைக்கு நான் அருவாள் எடுத்து 10 பேர் இல்லை 50 பேரை வெட்டினாலும் இந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க. அப்படி கதை அமையணும், ஒருத்தனை போய் வெட்டுறது, நீ அருவாள் எடுத்து வெட்டினாலும் வெட்டு, நான் வெட்டினாலும் வெட்டும் தம்பி, ஆனால் வெட்டுறதுக்கான மூடு, இவன் வெட்டினா ஏற்றுக்கணுங்கிற அந்த மூடு, இதுதான் டைரக்ஷன், அதை கிரியேட் பண்ணுறாருல. இப்போ அசுரன் படத்தில் 3 ஃபைட் இருந்துச்சு, அசுரன் படத்தில் அந்த 3 ஃபைட்டுக்கும் தனுஷ் என்ட்ரி ஆகும்போது தேட்டரில் கை தட்டினானா இல்லையா? நீ எத்தனை படத்துக்கு வந்து ஹீரோ சண்டை போடப்போ, சண்டை ஆரம்பிச்சாங்கடா அப்படி தானே சொல்லுவாங்க, எப்படி கை தட்டுறான்? அப்போ அந்த மூடை கிரியேட் பண்ணுறாரு டைரக்டர், அட்ரா அட்ரான்னு இவனை வச்சிருக்கும் போது அப்படி அவன் என்ட்ரி ஆனால் இவன் ஆயிடுறாங்க, அவ்வளோதான். அதனால் நம்ம என்னை பொறுத்தவரைக்கும் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன், நடிப்புன்னா நடிப்பு அவ்வளோதான். அதில் ஹீரோ நடிப்பு, ஹீரோயினுக்கு தனி நடிப்பு, காமெடியனுக்கு தனி நடிப்பு, குணசித்திர நடிகருக்கு தனி நடிப்பெல்லாம் கிடையாது. எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த தகுதி உள்ளவனாக இருக்கானா கருணாசுங்கிற மட்டும்தான் நான் செக் பண்ணிக்கணும் என்ன, என்கிட்ட அது இருக்குது. ஏன்னா இந்த 24 வருஷத்தில் கிளிசரின் போடாமல் நடிச்சிக்கிட்டு இருக்கேனா, வெளிப்படுத்திருப்போம் நிறைய எடுத்தார் வேறு. ஆனால் எனக்கு தெரியும், ஒரு நடிகனாக எனக்கு தெரியும் எது பர்ஃபெக்டாக வந்துச்சு, எது நம்ம உணர்வு பூர்வமாக ஒரிஜினலாக இங்கே வந்துச்சு அப்படிங்கிறது. அதை நான் இன்னும் பார்க்கல. இன்னொன்று எனக்கு வந்து நடித்து முடிச்சோன்னே இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நடித்து முடித்தோடனே உடனே வந்து செக்கிங்கில் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து நம்ம நடிச்சிருக்கோமா இங்கே இது பண்ணிக்கலாம் இப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்க. நான் ஃபிலிமில் ட்ரெயின் ஆனவன், நான் பாலா சார் படம் நடிக்கும்போது ஃபிலிம்மு தான், ஃபிலிம் எல்லாம் போட்டால் ஸ்பாட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க கிடையாது இல்லை, ஓகே இல்லைன்னா தான் அவங்க கூப்பிட்டுருவாங்களே டைரக்டர், ஒன் மாதிரி வாங்க சார்ன்றவாங்களே, அப்புறம் என்ன இருக்குது? அதனால் எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அதே மாதிரி நான் இப்போ புதுசாக வர்றவங்களை பார்த்து பயப்படுறதோ, இன்னொரு நடிகர் வந்துட்டார் ஐயோ நம்ம இடத்துக்கு வர, இது பொது, இதில் என்ன மாதிரி 100 பேர் வரணும், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் கஷ்டப்பட்டு தானே அந்த இடத்துக்கு வந்தேன், அப்போ எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும்ல. அதனால் வந்து எனக்கு எந்த கன்ஃபியூஷனுமோ எந்த இதுவுமே எனக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர் முன்னாடி என்னை போய் நிப்பாட்டினீங்கனாலும், ஐயோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆச்சு எல்லாம் எனக்கெல்லாம் நான் யோசிச்சது கூட கிடையாது. அவர் டயலாக பேச போகிறாரு, நான் ஏன் டயலாக பேச போகிறேன்? இப்போது நான் ஒரு படம் நடித்தேன், திருமலைன்னு ஒரு படம் நடித்தேன், விஜய் சார் தான் அதில் ஹீரோ. அப்போது ஒரு சீன் எடுத்தாங்க, ரகுவரன் சார், கௌசல்யா மேடம், விஜய் சார், நான் இன்னொன்று பேர்லாம் இருந்து ஒரு சீன்.
அது முடிஞ்சதுக்கப்புறம் சார் என்னை கூப்பிட்டு, என்ன ஏதாவது பேசுங்க, சும்மா அமைதியாகவே இருக்கீங்க, ஏதாவது பேசணும்ல, நீங்கள் காமெடியன் தானே, ஏதாவது பேசணும்ல அப்படின்னாரு. கரெக்டு தான், காமெடியனா அப்போ ஏதாவது நொய் நொயின்னு பேசிகிட்டே இருந்தால் காமெடியனா? அப்போ எனக்கு என்னுடைய கேள்வியே தான். அப்போ சினிமாவில் வந்து லொட லொட லொடனு எது என்ன பேசினாலும் திருப்பி அதுக்கு பேசினா அதை கவுண்டர் கொடுத்தேன்னு சொல்கிறது தான், அப்படி இல்லை. அந்த காட்சியோட தன்மை என்ன சார்? அந்த அப்போ புள்ளை இல்லாத அந்த ரகுவரனும் அவங்களும் உங்களை புள்ளை மாதிரி நினச்சி, அவங்க புள்ளை தேவசம் மாதிரி ஒரு இதை காரியத்தை பண்ணி உங்களை வீட்டில் கூப்பிட்டு அன்பாக சாப்பாடு போட்டு சாப்பிட சொல்லி பண்ணுறாங்க. அது எவ்வளோ எமோஷனல் ஒரு சீன். அந்த சீனில் நான் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கு டைலாக் பேசுகிற புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. நான் அதிலெல்லாம் டைரக்டரு சைடில் போயிடுவேன், காட்சியை கெடுக்கக்கூடாது. அங்கே வந்து தேவையில்லாத ரியாக்ஷன் எனக்கு பிடிக்காது. இப்போ நாலு பேர் நடிக்கிறோம்னா அதில் இப்படிலாம் பண்ணக்கூடாது. இவர் தான் பேசுகிறேன், நீ நடிக்கிறீங்கன்னா உங்களை தான் ஆடியன்ஸ் பார்க்கணும். நான் இருக்கேன் ஃப்ரேம்லேன்னு சொல்லி சில நடிகர்கள்லாம் நடிப்பாங்க, அது ஆர்வக்குளர். அது சில டைரக்டருங்களுக்கு தெரியாதனால விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் பாலா மாதிரி டைரக்டர் அதெல்லாம் பண்ணவே முடியாது. நான் இவரை பாலான்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அவர்கிட்ட இருக்கிற சில குவாலிட்டிஸ் வந்துட்டாரு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டிஸ்கவர் யுவர் ட்ரீம் ஹோம் அட் மருதம் குரூப், நியூ ப்ராஜெக்ட்ஸ் இன் கோயம்பேடு தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.